அதுல இங்க நம்ம கிருஷ்ணகுமார் 15 வருஷமா கவுன்சிலரா இருந்து பாலக்காடு பத்தி முழுமையா அறிஞ்சவர். பாலக்காடு முனிசிபாலிட்டியில டெப்டி சேர்மனாவும் இந்த ஏரியாவுக்கு நிறைய நல்லது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு என்ன வேணும், பிஜேபி பாலக்காடுல ஜெயிச்சேங்கிற பேரை கொண்டு வரணும். நாம பிஜேபி ஜெயிக்கும், கேரளத்திலையும் பிஜேபி ஜெயிக்கும். இங்கேயும் நல்ல வாய்ப்பு இருக்கு, இங்கேயும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மக்கள் எதுக்கு முன்னேற்றத்துக்கு ஓட்டு போடுவாங்க, ஜாதி மதத்துக்காக இல்ல. நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம ஏரியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டு கிருஷ்ணகுமார் அவரை வந்து நம்ம ஜெயிக்க வச்சு அசம்பிளிக்குள்ள சட்டசபைக்குள்ள பிஜேபி எம்எல்ஏ போக முடியும் அப்படிங்கறத பாலக்காடு மக்கள் தான் முதல் முதல்ல கேரளத்துல உருவாக்கணும். பை எலெக்ஷன் நடக்குது பாலக்காடுல. இப்போ கேரளாவில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன்ல அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும் நல்லபடியா ஓட்டு வாங்குவாங்க, மக்கள்கிட்ட நல்ல பெர்சன்டேஜ் வரும் பிஜேபி. ஆனா ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பின்னால போயிடும். அப்ப எல்லாம் நாங்க நேஷனல்ல எல்லாம் பேசும்போது கேரளாவில் ஆதரவு நல்லா இருக்கு, மக்களோட அபிமானம் நல்லா இருக்கு, ஆனா ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சக்தி வேணும். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் தரம் நம்ம திரிஷூர்ல இருந்து ஒரு எம்பி வந்தோடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். அன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பார்ட்டியோட ஹெட் குவார்டர்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் மீட்டிங்ல பேசும்போது சவுத்துல வந்து பிஜேபிக்கு இல்ல, பிஜேபி இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. பிஜேபின்னா அது வந்து நார்த்லதான் இருக்கு அந்த பார்ட்டி, யூபியில இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, மத்திய பிரதேசல இருக்கு, சவுத்துல வந்து பிஜேபிக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த தடவை கேரளாவில இருந்து ஒரு தாமரை வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஒரே உற்சாகம். கேரளாவிலயும் ஒரு வாய்ப்பு இருக்கு, கேரளாவிலயும் ஜெயிக்க முடியும், கேரளாவிலயும் பிஜேபின்னா அங்க வந்து ஒரு எம்எல்ஏ எம்பிய கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இப்ப நல்லா வந்திருக்கு. அதுல இப்ப நம்ம பாலக்காடோட பை எலெக்ஷன்ல எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு என்ன, கேரளாவோட அசம்பிளிக்குள்ள தாமரை மலரும். தாமரை வந்து கேரளாவோட அசம்பிளிக்குள்ள போறதுக்கு பாலக்காடுல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, போன தர அசம்பிளி எலெக்ஷன்லயும் பாலக்காடுல நல்ல ஓட்டு மக்கள் கொடுத்திருந்தாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் நல்ல ஓட்டு. இங்க வந்து இருக்கிற முனிசிபல் சேர்மன் பிஜேபி. சோ தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கேரளாவோட இந்த பார்டர் இடத்துல தாமரைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க 28 கவுன்சிலர் இருக்காங்க. நம்ம பிரபாகர் மாதிரி இன்னும் நிறைய கவுன்சிலர் பாலக்காடு முனிசிபாலிட்டியில நல்லபடியா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேண்டிடேட் கிருஷ்ணகுமார்ஜி கூட இந்த கட்சியில ரொம்ப படிப்படியா வந்தவர். ஏன் வந்து இந்த கட்சியில சின்ன சின்ன ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க கூட நாளைக்கு மேல வரும்போது அவங்களுக்கு எளிய மக்களோட, எளியப்பட்ட பாவப்பட்ட மக்களோட அந்த கஷ்டம் புரியும், அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த மக்களோட, ஏழை மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஆள் வந்து சீக்கிரமா உதவி பண்ண முடியும். அது மாதிரி இங்க கேண்டிடேட் நம்மளுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டு, கட்சியோட ஒரு காரியகர்த்தாவா இருந்து ஒரு கவுன்சிலரா நல்லபடியா வேலை பண்ணி ஒரு டெப்டி ஒரு சேர்மனா இருந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் எல்லாம் பாலக்காடுக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட தலை நிமிர்ந்து கேட்கலாம், இந்த பாலக்காடுக்கு அம்ருத் ஸ்கீம்ல 200 croresக்கு மேல கொண்டு வந்திருக்கோம், இங்க வந்து இருக்கிற கூடிய எல்லா ஜனங்களுக்கும் குடிக்கிற தண்ணிய மலமுலா நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் மூலமா எல்லா வீட்டுக்கும் நல்லபடியா குடிக்கிற தண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல க்ரோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து மோடிஜி கொடுத்தாரு பாலக்காடு. ஏன் கொடுத்தாரு, பாலக்காடுல பிஜேபிக்கு மக்கள் வந்து இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க, இந்த ஜனங்களுக்கெல்லாம் பணனோடு கொடுக்கறாரு. அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு பாலக்காடுல பை எலெக்ஷனா இருந்தா கூட அரசாங்கத்தை மாத்த முடியுமா, கேரளாவோட கவர்மெண்ட்டை மாத்த முடியுமா இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு மக்கள் கேட்கலாம். இல்ல நீங்க போய் ஒரு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்கலாம். ஆனா எப்பவுமே முதல் அடியில இருந்துதான் பெரிய பயணம் தொடங்குது. எவ்வளவு பெரிய பயணமா இருந்தாலும், அது 10,000 கிலோமீட்டர் பயணமா இருந்தா கூட முதல் அடி அப்படிங்கறத வச்சுதான் போறோம். அந்த மாதிரி கேரளத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், அதுல எந்த மாற்றம் இல்ல, கொஞ்சம் நம்மளுக்கு காலம் எடுக்கும். அதுக்கு முதல் ஸ்டெப்பா பாலக்காடுல இருந்து ஒரு எம்எல்ஏ போகணும். இங்க தமிழ்நாட்டுல கூட என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல பிஜேபியே இல்ல, இங்க தமிழ்நாடுங்கிறது திராவிட கோட்டை, அங்க வந்து ரெண்டு பெரிய கட்சி தான் இருக்கு, வேற கட்சிக்கு இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு
கோயம்புத்தூர்ல ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்தாச்சு, மக்கள் ஓட்டு போட தயாரா வந்திருக்காங்க. அந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பாலக்காடுலயும் இப்ப பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணனா கூட இங்க எவ்வளவு மக்களுக்கு சிரமம் இருக்கு. ஒவ்வொரு ஒரு திட்டத்தையும் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் போது அதை எடுத்து கேரளா கவர்மெண்ட் வந்து இது எங்களுதான் அப்படின்னு கொடுக்குறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப், இன்னைக்கு நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இங்க என்ன குடும்பஸ்ரீயா, குடும்பஸ்ரீயோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு குரூப்புக்கு 20 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கிறார். 20 லட்சம் ரூபாய் எந்த உத்தரவாதம் இல்லாம லோன் கொடுக்கிறார். ஆனா அந்த ஃபண்ட் எல்லாமே இவங்க எடுத்து ஏதோ இவங்க கொடுக்கற மாதிரி இருக்கு. 5 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத்தோட ஸ்கீம்ல 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோடி இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 70 வயசு ஆன எல்லாருக்கும், வீட்டுல பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ என் பையன் பணம் வந்து கஷ்டப்படுவான், என்னோட பொண்ணுகிட்ட நான் எப்படி சொல்றது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம இப்படியே போயிடலாம், நம்ம உடம்பு பத்தி கூட எதுவும் சொல்லவே வேண்டான்னு வீட்டுல பெரியவங்க நினைப்பாங்க. இந்த கஷ்டத்தை புரிஞ்சுட்டு பிரைம் மினிஸ்டர் 70 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இப்போ லிங்க் பண்ணியிருக்காரு. இதனால வீட்டுல பெரியவங்க உடம்பு சரியில்லைன்னா கவலைப்பட வேண்டாம், பையன் பொண்ணோட பணம் போகுமே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து மோடிஜி நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவில். இன்னைக்கு இந்தியாவை வந்து உலக நாடுகள் எல்லாமே எப்படி பாக்குறாங்க, ஒரு வளர்ந்து வர்ற நாடு, வேகமா வந்து பொருளாதாரத்துல முன்னேற நாடா பாக்குறாங்க. அதனால இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு புதிய கௌரவம் கிடைச்சிருக்கு. இந்தியாவில வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கு. முன்ன நிறைய வெடிகுண்டு வெடிக்கும், தீவிரவாதிகளோட பிரச்சனை, இது எல்லாமே இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. நம்ம குழந்தைங்களோட படிப்பை வச்சு வளர்ச்சி வேணும், அதுல முன்னேற்றம் வேணும், நம்ம குழந்தைங்க நல்லபடியா இந்த நாட்டுல வாழணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு மோடிஜி தான் நல்ல கவர்மெண்ட் எங்க கொடுக்க முடியும் அப்படின்னு. எதனால பாக்குறோம், 10 வருஷமா பாக்குறோம், 10 வருஷமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு அவங்களுக்கு வீட்டுல டாய்லெட் கட்டி கொடுத்தது. 11 கோடி பெண்களோட வீட்டுல இன்னைக்கு டாய்லெட் வந்திருக்கு. அதே போல 11 கோடி பெண்களுக்கு இந்த நாட்டுல கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு மோடி. 3 கோடி பேருக்கு ஆவாஸ் யோஜனால வீடு கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு ஏழைக்கு என்ன கனவு, எனக்கு சொந்தமா ஒரு வீட்டுல நான் குடியிருக்கணும், கூரை இல்லாத ஒரு வீடு, நல்ல வீடு வேணும் அப்படிங்கறதுதான் ஏழைப்பட்ட ஜனங்களோட ஒரே ஒரு கனவு. அந்த கனவு கூட 3 கோடி குடும்பத்துக்கு மோடி ஐயா நிறைவேற்றிருக்காரு. அதனால இப்ப 3வது முறையா மோடி ஐயா டெல்லியில ஆட்சியில இருக்கும் போது பாலக்காட்டுக்கு இன்னும் கூட நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடியும். இப்ப நாங்க கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. 1000 கோடி ரூபாய் எடுத்து இந்த சிட்டி வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாலக்காடுலயும் ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்தான்னு சொன்னா நம்மளுக்கு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் நிறைய கொண்டு வர முடியும். இங்க ஏற்கனவே நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலருங்க மூலமா நிறைய நல்ல காரியம் மக்களுக்கு பண்ண முடியும். இன்சூரன்ஸ் ஸ்கீம் மட்டும் இல்ல, தொழில் தொடங்குறதுக்கு இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் முத்ரா லோன், சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு கூட பேங்க்ல வந்து இன்னைக்கு போய் நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு, பணத்தை நான் ஒழுங்கா திருப்பி கட்டணும்னு ஒரு மேனேஜருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொத்தே வேணாம், எல்லாமே மோடிஜி வந்து லோன் கொடுக்கிறார். அந்த மாதிரி பாலக்காட்டுல வந்து நிறைய பெண்களுக்கு சொந்தமா தொழில் பண்றதுக்கு ஒரு நல்லபடியான உதவி வந்து நம்மளுக்கு ஜெயிச்சாச்சுன்னு சொன்னா இன்னும் நிறைய நம்ம வாங்கிட்டு வரலாம். ரோட்டோரமா கடை வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஸ்வநிதி திட்டத்துல கொரோனா காலத்துல 10,000 10,000 எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, எல்லா கடைக்காரங்களுக்கும், இளநீ கடை, பூ கடை, காய்கறி கடை. இப்ப கூட யார் போய் கடை வச்சிருந்தாலும் பேங்க்ல போய் ஸ்வநிதி அப்படின்னு சொன்னா உடனடியா அவங்களுக்கு 10,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க, திருப்பி கட்டணும்னு சொன்னா உடனே 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கையில வந்து ஒரு பணம் புழக்கம் இருக்கணும், கையில பணம் வரும்போதுதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும், கையில பணம் வரும்போதுதான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வருங்கிறதுக்காக மோடிஜி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அதுல இங்க நம்ம கிருஷ்ணகுமார் 15 வருஷமா கவுன்சிலரா இருந்து பாலக்காடு பத்தி முழுமையா அறிஞ்சவர். பாலக்காடு முனிசிபாலிட்டியில டெப்டி சேர்மனாவும் இந்த ஏரியாவுக்கு நிறைய நல்லது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு என்ன வேணும், பிஜேபி பாலக்காடுல ஜெயிச்சேங்கிற பேரை கொண்டு வரணும். நாம பிஜேபி ஜெயிக்கும், கேரளத்திலையும்
கேரளத்திலையும் பிஜேபி ஜெயிக்கும், இங்கேயும் நல்ல வாய்ப்பு இருக்கு, இங்கேயும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மக்கள் எதுக்கு முன்னேற்றத்துக்கு ஓட்டு போடுவாங்க, ஜாதி மதத்துக்காக இல்ல. நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம ஏரியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம தாமர சின்னத்துல ஓட்டு போட்டு கிருஷ்ணகுமார் அவரை வந்து நம்ம ஜெயிக்க வச்சு அசம்பிளிக்குள்ள சட்டசபைக்குள்ள பிஜேபி எம்எல்ஏ போக முடியும் அப்படிங்கறத பாலக்காடு மக்கள் தான் முதல் முதல்ல கேரளத்துல உருவாக்கணும். இந்த சரித்திரத்தை நீங்க உருவாக்கும், நாம ஒரு புதிய சரித்திரத்தை கேரள சட்டசபை தேர்தல்ல இந்த பாலக்காடுல இருந்து தொடங்குவோம். அதனால நம்ம குறைச்ச நேரத்துல பிரபாகர் ஜி வந்து ஒரு நல்ல மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தீபாவளி முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வேளையில நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாத்தையும் பார்த்தது எங்களுக்கு வந்து ஒரு புதிய நம்பிக்கை வருது. பாலக்காட்டுல பிஜேபி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களை பார்க்கும்போது வருது. நீங்க எல்லாரும் நம்மள கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யாரையும் நினைக்க விடக்கூடாது. ஒரு பூத்துல 500 ஓட்டு இருக்கா, 500 ஓட்டையும் கொண்டு வந்து நம்ம போலிங் பூத்துல போடுறதுக்கு முயற்சி பண்ணும். நான் போட்டு போய் என்ன பண்ண போறேன், நான் என்னோட ஓட்டு போய் என்ன மாத்த போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட நீங்க எடுத்து சொல்லுங்க. ஒவ்வொரு ஓட்டு முக்கியம், ஒவ்வொரு ஓட்டும் நம்மளோட வருங்காலத்துக்கு முக்கியம்னு சொல்லி அதிகமான ஓட்டு வந்து நாம பிஜேபிக்கு கொண்டு வர்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட ஃபேமிலிக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லி எலெக்ஷன் அன்னைக்கு காலையில நேரத்துல போய் முதல் ஓட்டா உங்களோட ஓட்டை போட்டுட்டு வந்து நீங்க பிஜேபியே ஜெயிக்க வச்சோம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும். அதனால கேரளத்திலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையோட நாங்க போறோம். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம், நன்றி.